ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழ்க்கை அவ்வளவுதான். நம்ம எல்லாராலையும் கைவிடப்பட்டுட்டோம், நமக்கு வேற எந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறது கிடையாதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்காதீங்க. நம்மளோட சாய், உங்களோட சாய் உங்கள் கூட இருக்கிறாரு. எடுத்த முயற்சிகள் எல்லாமே பயனில்லாமல் போயிருச்சு. சுற்றி இருக்கிற அனைத்து கதவுகளும் பூட்டப்பட்டிருக்கு. உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. கவலைப்படாதீங்க, உங்களுக்கான கதவை சாய் திறந்து விடுவார். உங்கள் கூடிய துணையாக வருவார். எந்த ஒரு நிமிஷத்தில் வேணாலும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். காத்துருங்க, நம்பிக்கையோடு இருங்க, முயற்சியை கை விட்டுறாதீங்க. அது என்ன முயற்சி, நான் தான் எடுத்துட்டேனே. சாய்மையில் நீங்கள் வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த நம்பிக்கையும் பொறுமையும் அந்த ஒரு முயற்சி தான். அந்த பொறுமையை இழக்காமல் இருக்கிற அந்த மனப்பக்குவம், அந்த ஒரு முயற்சியை கைவிட்டுறாதீங்க. தொடர்ந்து உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, சாய் என் கூட இருக்கிறாரு, என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களோட உள் மனது என்ன சொல்லுதோ அதான் நடக்கும். அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் கைவிடப்பட்டுட்டேன், என் வாழ்க்கை மாறாது அப்படின்னு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உங்கள் மனசில் அந்த ஒரு எண்ணமே வரக்கூடாது. சாய் இருக்கார், கடைசி நிமிஷத்துலேயாவது என் வாழ்க்கையை மாற்றுவார். நான் நம்பிக்கையோடு இருக்கேன், என் வாழ்க்கை இதோடு முடிய போகிறது கிடையாது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இப்போ இக்கட்டான நிலையில் இருக்கீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இதை விட மோசமான சூழ்நிலைகள் நீங்கள் வந்து கடந்து வந்திருப்பீங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற நிலையும் கடந்து செல்வீங்க. சாயோட துணையோடு நீங்கள் கடந்து செல்வீங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றி அமைப்பார். உங்களோட கண்ணீர் துளிகளை ஆனந்த கண்ணீராக சாய் வந்து மாற்றுவார். நம்பிக்கையோடு இருங்க. சாய் சீர்த்திரம் தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க, தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக அதற்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோட இன்றைய பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். 26வது பதிவோட தொடர்ச்சி, 26வது அத்தியாயத்தோட தொடர்ச்சி. ஆம்டேக்கர். பூனாவை சேர்ந்த கோபால் நாராயண் ஆம்டேக்கர் என்பவர் சாய்பாபாவின் பக்தர். அவர் 10 ஆண்டுகளுக்கு தானே ஜில்லாவிலும் பின் ஜவஹர் ஜில்லாவிலும் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றிய பிறகு ஓய்வு பெற்றார். வேறு ஒரு வேலை பெறுவதற்காக அவர் முயற்சித்தார், ஆனால் முடியவில்லை. மற்ற கேடுகளால் அவர் தாக்கப்பட்டு அவரது நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டே வந்தது. இந்த பூனாவை சேர்ந்த கோபால் நாராயண் ஆம்டேக்கர் வந்து சாயோட பக்தர். தன் பார்த்த வேலையிலேருந்து ஓய்வு அடைஞ்சிட்டாரு, ரிட்டையர்மெண்ட் வந்து ஆகிட்டாரு. இப்போ வேற ஒரு வேலைக்காக வந்து முயற்சி செஞ்சிட்ருக்காரு. பண பிரச்சனை தான் இன்றைக்கி நம்மள பல பேர் அனுபவிச்சுட்ருக்க அந்த பொருளாதார பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர். அது மட்டும் இல்லாமல் மேலும் அவருக்கு ஒரு சில கேடுகள் கெட்டது நடந்ததுனால, அவரோட குடும்பத்தினரோட வாழ்க்கையில் நடந்ததுனால மேலும் மேலும் அவங்களோட நிலைமை வந்து மோசமாகிக்கொண்டே போய்கிட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு நிலையில், இதே நிலைமையில் சீரடிக்கு ஒவ்வொரு ஆண்டும் சென்று தனது கவலைகளை பாபாவின் முன் சமர்ப்பிப்பதுமாக 7 ஆண்டுகள் கழித்தார். தொடர்ந்து கஷ்டங்க, தொடர்ந்து கஷ்டம். அதாவது இந்த பதிவோட ஆரம்பத்திலே நான் வந்து சொல்லியிருப்பேன், உன்னோட கண்ணீர் துளிகள் என் பாதத்தை நினைத்தது. இவருக்கு 7 வருஷமாக கஷ்டம். 7 வருஷமாக தொடர்ந்து பாபாவோட பாதங்களில் போயிட்டு தன்னோட கவலைகளை வந்து ஒப்படைச்சிட்டு வந்திருக்காரு. தொடர்ந்து பாபாவின் முன் சமர்ப்பிப்பதுமாக 7 ஆண்டுகள் கழித்தார். தனது கவலைகளை ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு சீரடிக்கு போகிறது, பாபாவை பார்க்கறது, தன்னோட கவலைகளை பாபாவோட பாதத்தில் சமர்ப்பிப்பது, இப்படியே 7 ஆண்டுகளை வந்து ஒப்பைத்திருக்காரு பொறுமையாக நம்பிக்கையோட. 1916இல் அவரது நிலைமை மோசமாகி சீரடியிலேயே தற்கொலை செய்து கொள்வது என தீர்மானித்தார். நல்லா புரிஞ்சுக்கணும், நிறைய நண்பர்கள் எனக்கு வாழவே முடியல, நான் சாகலாம் போல இருக்கு அப்படின்னு. ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயங்க அது. ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
உண்மையாகவே சாயோட பக்தனாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரியான எண்ணங்கள் வரவே கூடாது மனசில். எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு சில கமெண்ட்லாம் ரீட் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தொடர்ந்து இந்த சாப்டரை படிக்கலாம், அதுக்கு முன்னாடி இது வந்து பேசலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமாக இளைஞர்கள். சின்ன விஷயமாக இருக்கட்டும், பெரிய விஷயமாக இருக்கட்டும், உங்களுக்கு பெரிய விஷயமாக இருக்குது, எனக்கு சின்ன விஷயமாக இருக்கும், எனக்கு சின்னதாக இருக்குது, உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஒவ்வொருத்தங்களோட வாழ்க்கைக்கும் ஒவ்வொருத்தங்களோட வயசுக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தேவைகள் வந்து மாறுபடும். அதற்காக என்ன மனுஷன் இதுக்கெல்லாமா போய் சாகணும்னு முடிவு எடுப்பான், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுக்கு தப்பாக தெரியும். அதற்காக அவங்களோட கவலைகளை நான் வந்து குறைச்சி வந்து சொல்லலை. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட கவலைகள் பெருசு. ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த தற்கொலை எண்ணம் மட்டும் வரக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருதுன்னா முதல் வேலையாக உங்களை வீடு பக்கத்தில், நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்க ஆர்ஃபனேஜுக்கு போங்க. ஆனால் அந்த குழந்தைகளை போய் பாருங்கள், அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள், கை கால் இல்லாதவங்க, கை கால் ஊனமுற்றவங்க, வயோதிகம் காரணமாக முதுமை அடைந்து ஆதரவு இல்லாமல் பெற்ற பிள்ளைகள் கூட கைவிட்டு எத்தனையோ பெரியவங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதாவது பரவாயில்லைங்க, பிறக்கும் போதே ஒரு சில குழந்தைகள் என்ன தப்பு செஞ்சோன்னு தெரியாமல் குறைபாடுகளோட பிறந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களோட தாய் தந்தை வந்து போராடி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க குழந்தைய. என் குழந்தைக்கு ஒரு நல்ல வழி பிறந்துடாதான்னு நம்பிக்கையோட அந்த குழந்தைய அப்படியே பாதுகாத்து வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எதிர்காலத்தை குழந்தைக்கு நல்லபடியாக அமைத்து கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் தன்னை வருத்திக்கிட்டு தன்னோட குழந்தைகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நிகழ்ந்துடக்கூடாதுன்னு கடவுளை பிரார்த்தித்து நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் பல கஷ்டங்கள் இருக்காங்க, அப்படிப்பட்டவங்கள போய் மீட் பண்ணுங்க. நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் வந்து பெரிய விஷயமா தெரியாது, யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், அவங்கவுங்க வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். இப்போ என்னோட துன்பங்கள் உங்களுக்கு சின்னதாக தெரியலாம், ஆனால் எனக்கு அது வந்து ரொம்ப பெருசு. நான் அனுபவிச்சிருக்க கஷ்டங்கள், அனுபவிச்சிட்ருக்கிறது, அனுபவித்தது எல்லாமே ரொம்ப காயப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து தான் நானும் வந்துட்டுருக்கேன். இப்போயும் காயப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த சூழ்நிலையிலேருந்து எனக்காக ஒரு நாள் விடிவு காலம் வரணும்னு காத்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாருக்கும் வெளியே சொல்ல முடியாத பக்கங்கள் நிறையவே இருக்கும், அது எனக்கும் இருக்கும் உங்களுக்கும் இருக்கும். வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள், அப்படி எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இந்த தற்கொலை எண்ணம் மட்டும் வரவே கூடாது. யோசிச்சு பாருங்கள், நமக்கு இருக்க அந்த கை கால்கள் வந்து கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த உடல், இந்த உயிர், நல்ல ஒரு மூளை, இதை வந்து நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துவோமே. வாழ்க்கை எப்படி வேணால் மாற்றி அமைச்சிக்கலாங்க, எப்படி வேணால் மாற்றி அமைச்சிக்கலாம், எப்படி வேணால் மாறும். எதுவுமே இதோடு வந்து முடிய போகிறது கிடையாது. பாபா வந்து மாற்றுவார், சாயி வந்து மாற்றுவார், அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். இப்போ இந்த பக்தரோட வாழ்க்கையில் கடைசி நிமிஷத்தில் பாபா எப்படி அவரோட வாழ்க்கையை வந்து மாற்றுறாரு தெரியுங்களா? நம்பிக்கையோட பொறுமையாக கேளுங்க. இந்த தற்கொலை எண்ணத்தோடு இருந்தவர் இவர் என்ன பண்ணியிருக்காரு? எனவே தன் மனைவியுடன் சீரடிக்கு வந்து 2 மாதங்கள் தங்கியிருந்தார். ஒரு நாள் தீக்ஷித் வாதாவின் முன்னால் உள்ள மாட்டு வண்டியில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது பக்கத்தில் உள்ள ஒரு கிணற்றில் குதித்து தன் வாழ்க்கையை முடித்து கொள்ள அவர் தீர்மானித்து விட்டார். பக்கத்தில் இருக்க ஒரு கிணத்துல விழுந்து செத்தரலாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டார். அவர் ஒரு மாதிரியாக என்ன பாபா வேறு ஒரு விதமாக நடப்பித்தார். இந்த இடத்துக்கு சில அடி தூரத்தில் இருந்த ஒரு ஹோட்டல் முதலாளியும் பாபாவின் அடியவருமான சகோன் என்பவர் வெளியே வந்து அவரிடம், அக்கல்கோட் மகாராஜின் இச்சரிதத்தை நீங்கள் எப்போதாவது படித்திருக்கிறீர்களா என்று கேட்டார். ஆம்டேக்கர் அவரிடமிருந்து அந்நூலை வாங்கி படிக்க தொடங்கினார். எதேச்சியாக அல்லது தெய்வாதீனமாக கீழ்கண்ட ஒரு கதையை அவர் படிக்க தொடங்கினார். அக்கல்கோட் மகாராஜின் அடியவன் ஒருவன் தீர்க்கப்பட முடியாத ஒரு வியாதியால் மிகவும் அல்லுற்று கொண்டிருந்தான். அந்த வேதனையை மேற்கொண்டு தாங்க முடியாமற் போகவே அவன் மனம் உடைந்து தனது தொல்லைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர ஒரு நாள் நள்ளிரவு கிணற்றில் குதித்து விட்டான். உடனே மகாராஜ் அங்கு வந்து அவனை தன் கரங்களாலேயே வெளியே எடுத்து, நல்லதோ கெட்டதோ உன்
முந்தைய கர்மத்தின் பயனை நீ அடைந்தாக அனுபவித்தாக வேண்டும். அந்த அனுபவித்தல் பூரணமெய்தவில்லை என்றால் தற்கொலை உனக்கு உதவி அளிக்காது. மீண்டும் ஒரு பிறவி எடுத்து அக்கஷ்டத்தையே அடைய வேண்டும். எனவே உன்னை நீயே கொன்று கொள்வதற்கு பதிலாக ஏன் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைத்து முந்தைய கர்மத்தின் பலன்களை எல்லாம் முழுவதுமாக தீர்த்துவிடக் கூடாது என்றார். இந்த பொருத்தமான தக்க சமயத்தில் கிடைத்த கதையை படித்துவிட்டு ஆம்டேக்கர் மிகவும் ஆச்சரியப்பட்டார், உள்ளம் முருகினார். பாபாவின் குறிப்பை இக்கதையின் மூலம் அவர் பெற்றிருக்காவிட்டால் அவர் உயிருடன் இருந்திருக்க மாட்டார். பாபாவின் சர்வ வியாபித்துவத்தையும் தயாளத்தையும் கண்டு பாபா மேலுள்ள நம்பிக்கை அவருக்கு உறுதியாகி பாபாவின் பெரும் பக்தராகிவிட்டார். அவர் தந்தையார் அக்கல்கோட் மகாராஜின் பக்தராக இருந்தவர். சாய்பாபா அவரையும் அவர் தந்தையார் சென்ற அடிச்சுவட்டிலேயே சென்று அவர் பக்தி பூண்டவராக தொடர்ந்து இருக்கும்படி விரும்பினார். பின்னர் பாபாவின் ஆசீர்வாதம் பெற்றார். அவரின் எதிர்காலம் சிறப்புற தொடங்கியது. பின்னர் ஜோதிடம் படித்து அதில் திறமை பெற்று தனது செல்வத்தை பெருக்கினார். போதுமான பணத்தை சம்பாதிக்க அவரால் இயன்று தனது பிற்கால வாழ்வை சௌகரியமாகவும் வசதியாகவும் கழித்தார். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். இதோட அத்தியாயம் 26 வந்து முடிவுக்கு வந்து வருது. அடுத்த அத்தியாயம் 27, அதை நம்ம நாளைக்கு பதிவில் பார்க்கலாம். ஒரு விஷயம் மட்டும் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும், நம்ம தலைக்கு மேலே எப்பொழுதும் ஒரு கத்தி தொங்குற மாதிரியான ஒரு ஃபீலிங்லேயே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு இது தான். எங்கள் அப்பா சொல்லுவார், எங்கள் அப்பா சாயப்பாலாம் என்னோட அப்பா, தம்பி எப்போதும் நமக்கு தலை மேலே கத்தி தொங்குற மாதிரியே தான்டா இருக்கும், ஆனால் முடிவு எப்பொழுதும் நமக்கு சாதகமாக இருக்கும்டா அப்படின்னு தைரியம் கொடுப்பாரு. இப்போ இந்த மாதிரியான கதைகள்லாம் படிக்கும்பொழுது எனக்கு அதான் ஞாபகம் வருது, எங்கள் அப்பா சொன்ன வார்த்தைகள். இன்றைக்கி அவர் இல்லை, என் கூட இறந்துட்டாங்க. ஆனால் வந்து அவரோட வார்த்தைகள், அவர் மூலமாக கற்ற ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து பயனுள்ளதாக வந்திருக்கு. சிரடி சாய் எப்படி ஆம்டேக்கர் அவரோட தந்தையார் அடிச்சு வீட்டிலேயே சென்று அவரிடம் பக்தி பூண்டவராக தொடரும்படி விரும்பினார். உன் தந்தையை மாதிரி நீயும் வந்து நல்ல பக்தியோடு இருக்கணும்னு சாய் வந்து விரும்பினார். அது மட்டும் இல்லாமல் அவரோட வாழ்நாளில் இறுதி நாட்கள், அதாவது 7 வருஷம் தொடர்ந்து கஷ்டப்பட்டு பட்டார். ஆனால் அவர் பட்ட கஷ்டத்திற்கான ஒரு முடிவு நாள் நெருங்கியது. அதற்கப்புறம் அவரோட பிற்கால வாழ்க்கை நல்லபடியாக அமைந்தது. அந்த கஷ்டமான காலத்தை கடந்து செல்லணும். 7 வருஷம் பொறுமையாக இருந்தார். 1 நாள் 2 நாளில் 7 வருஷம், 7 வருஷம் அதுவும் எப்படி இருந்திருக்கிறாரு பொறுமையானா, வெறுத்து போகலை, 7 வருஷமும் தொடர்ந்து போயிருக்காரு. சீரடிக்கு போயிட்டு சாயை தரிசித்து தன்னோட கஷ்டங்களை பாபாவோட பாதங்களை சமர்ப்பித்து வந்துட்டுருக்காரு. அப்படி இருந்தும் தன்னோட கர்ம வினை இன்னும் குறையிலேன்னு கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு தவறான ஒரு முடிவு வந்து எடுக்கிறாரு, தற்கொலை செய்து கொள்வது என தீர்மானித்தார். தற்கொலை ஒவ்வொரு பிறவிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, அதை நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். உங்களோட பிறவிக்கும் என்னோட பிறவிக்கும் ஏதாவது ஒரு அர்த்தம் வந்து இருக்கும். அதற்கான பதில் விடை வந்து நமக்கு தெரியாமே இருக்கும். உன்னோட பிறவிக்கான அர்த்தம் என்னடா அப்படின்னு கேட்டால் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நம்மளோட ஆசைகளை தான் சொல்லுவோம், நம்மளோட விருப்பத்தை தான் சொல்லுவோம். அது கிடையாது, நம்மளோட பிறவிக்கான அர்த்தம் அதை வந்து பாபா வந்து உணர்த்துவார். இன்பம் துன்பம் கஷ்டம் இது எல்லாத்தையும் தாண்டி போகும்பொழுது நம்மளோட சத்குரு வந்து உணர்த்துவார், நீ பிறந்ததுக்கான நோக்கம் உன்னோட கடமை உன்னோட பிறவிக்கான அர்த்தம், நீ இதுக்காக தான்டா பிறந்திருக்க, உன்னோட ஆசைகள் உன்னோட எதிர்பார்ப்பு இதெல்லாம் பூர்த்தி ஆகலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுருக்க, உன்னோட ஜென்மம் இந்த ஜென்மத்துக்கான பலனை நீ முழுவதுமாக அனுபவித்தே ஆகணும், எல்லாத்தையும் நீ கடந்து வரணும், அந்த ஒரு காரணத்திற்காக தான் நீ ஏங்கிட்ட வந்திருக்க, அதை மறந்துடாத. கஷ்டமான நிலையில் உன்னோட கஷ்டங்களை என்கிட்ட கொடுத்துட்டு
சச்சரித்திரத்தை வந்து படிச்சிட்ருக்கோம். நம்ம இன்றைக்கி சச்சரித்திரத்தை வந்து படிச்சிட்ருக்கோம். சாயோட சரித்திரம் படிப்பது மூலமாக நிறைய விஷயங்களை வந்து கடந்து வந்து போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுலையும் நம்மளோட வாழ்க்கையில் கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் ஒவ்வொரு கதைகளையும் வந்து நினைஞ்சிருக்கு. ஏன்னா நேற்றைய கதை படித்தோம், அது நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டிருந்தது. சரின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த அத்தியாயத்தை எடுத்து பார்த்தா அதுவும் நம்ம வாழ்க்கையோட வந்து கனெக்டாக இருக்கு. பாராயணம் செய்துக்கிட்டு இருக்கோம், 7 நாளில் வந்து படித்து முடிக்கிறோம், 8 நாளில் படித்து முடிக்கிறோம். அது ஒரு பக்கத்தில் இருந்தால் கூட புரிஞ்சு படிக்கிறோமா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் புரிஞ்சு படிக்கிறோமான்னு. ஒரு முறை படிக்கும் பொழுது புரியாது கொஞ்சம், அந்த பேர்கள் இதெல்லாம் வந்து புரியாது. அந்த ஒரு காரணத்திற்காக தான் நானும் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து படிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கும் வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்க ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. நான் எனக்கு விளக்கிக்கொள்ளவும் ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் பாபாவும் அந்த ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு உங்கள் மூலமாக, அதாவது இந்த பதிவை கேட்டுட்ருக்க சாய் பக்தர்கள் மூலமாக. எல்லாமே நமக்கு வந்து நல்லபடியாக நடக்கும். நம்ம தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டுருக்க மாதிரி நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக எல்லாமே சரியாயிரும். நம்பிக்கையோடு இருங்க, நமக்கு எதுவும் ஆகாது. நம்மளோட சத்குரு பார்த்துக்குவார், நம்மளோட எதிர்கால வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொடுப்பார். எப்படி ஆம்டேக்கரோட இறுதி காலம் நல்லபடியாக அமைந்ததோ, அவரோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து செல்வ வளம் பெருகி போதுமான பணத்தை சம்பாதிக்க அவரால் எப்படி முடிந்ததோ, யாரோட உதவியும் இல்லை, அவரே வந்து அந்த ஜோதிடம் பார்க்கும் திறமையை வளர்த்துக்கிட்டு படித்து அதை வந்து திறமை பெற்று தன்னோட பிற்கால வாழ்க்கைக்கு சௌகரியமாக வசதியாக ஒரு வாழ்க்கையை வந்து அமைத்துக்கிட்டாரு, அமைக்க முடிஞ்சது. அந்த எண்ணத்துலேருந்து மீண்டு வந்தார், என்னோடய வாழ்க்கை இதோட முடியலைன்னு. அதே மாதிரி தான் நம்மளோட எண்ணத்தையும் வந்து மாற்றிக்குவோம், மாற்றிக்க வந்து முயற்சி பண்ணுவோம். நல்லபடியாக நம்மளோட வாழ்க்கை வந்து மாற்றி அமைப்பார், நம்மளோட சாய் மாற்றி அமையும். நம்பிக்கையோடு இருப்போம், எல்லாமே நல்லதாக நடக்கும். அப்புறம் இன்னொரு ஆசை ஒன்று, ஏற்கனவே நம்ம ஒரு ஆசை என்ன சச்சரிதம் படிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். சாய் கோவிலில் போயிட்டு சச்சரிதம் வந்து படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதாவது சீரடிக்கு போய் நம்ம அதே மாதிரி படித்தோம். அதே மாதிரி நிறைய புண்ணிய ஸ்தலங்களில் உட்காந்து நம்ம சாய் சச்சரிதம் வந்து படிக்கிறோம். நல்லபடியாக நம்ம பதிவுகள் கேட்டுட்ருக்கவங்க, நம்ம சச்சரிதம் கேட்டுட்ருக்கவங்க ஒவ்வொருத்தங்களோட பிரார்த்தனை நிறைவேறணும்னு ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலங்களையும் பிரார்த்தனை செய்துட்டு பாராயணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. நல்லபடியாக அதுக்கேற்ற சூழ்நிலையை வந்து அமைத்து கொடுப்பாரு. என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து பயணம் செய்ய போகிறீங்க, இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இதுக்கப்புறமும் நம்ம தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம செய்வோம், நம்ம வாழ்க்கையிலேயே நடக்கும், உங்கள் வாழ்க்கையிலேயே நடக்கும். கூடிய சீக்கிரமே உங்களோட கஷ்டங்கள் தீர்ந்து சாய்க்கு வந்து நன்றி சொல்லுவீங்க, நம்ம சாய் குடும்பத்துலேயும் வந்து நல்ல செய்திகள் வந்து பகிர்ந்துக்குவீங்க. இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பக்தர்களோட பிரார்த்தனையை சாய் வந்து நிறைவேற்றி வச்சுக்கிட்டே இருக்காரு, ஒவ்வொருத்தரும் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே உங்களோட பிரார்த்தனைகளும் நிறைவேறும், உங்களோட கண்ணீரை ஆனந்த கண்ணீராக சாய் மாற்றுவார். நம்பிக்கையோடு இருங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்துடாதீங்க. இப்போ அனுபவிச்சுட்டு இருக்க கஷ்டங்களும் துன்பங்களும் நிரந்தரமானவை கிடையாது, கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாயிரும், நம்பிக்கையோடு இருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் சாய்கிட்ட மனப்பூர்வமாக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உணர்வு பூர்வமாக நேற்றைய பதிவு கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம சாயோட நாமத்தை ஜெபிக்கணும்னு. உணர்வு பூர்வமாக நாமத்தை ஜெபிங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நமக்காக மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரர்களுக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும், நம்பிக்கையோடு இருங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.